திருமணமாகி இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரே ஒரு மகன் ஒப்பட்ட மகன் ஆசை கொண்டு அழகு கொண்டு அன்பு கொண்டு ஒரே ஒரு பிள்ளை ஒரே ஒரு மகன் ஆசைக்கு ஒண்ணு அழகுக்கு ஒண்ணு அன்புக்கு ஒண்ணு கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு புள்ளி பேருக்கு பேசிக்கிறா இல்ல ஆசைக்கு ஒண்ணு அன்பு ஒண்ணு அன்பு அவன் இது ஒரு புறம் இருக்கட்டும் என் உறவத்தை மார்க்கணும் என்னோட மைத்திரம் மார்க்கணும் தெரியுமா நாங்க ஒரே ஒரு நூறு அந்த சக்கல இருக்கப்பாரு அந்த சக்கலத்தி யாரா அந்த குஞ்சோ அந்த தந்தி இருக்காங்களே குந்தம்மா தேவி அவ பெத்த பேர் எத்தனை தெரியுமா அவளும் அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேருடா நூறுன்றதுனாவது டீ கடைக்கு போயாரன்ற மாதிரி இது அஞ்சுன்றதுனாவது அமெரிக்காவுக்கு போயாரன்ற மாதிரி இதம்மா ஏமா நீங்க ஒரே நூறு ஒரே ஒரு நூறு நீங்க நான் ஒரே நூறு அவங்க அஞ்சு பேர் அப்படி அந்த பஞ்ச பாடு பரிதேசி மக்கள் அவ தந்தை தொகை தர வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே யாருமே செய்யாத ராஜசூரியன் செய்தார்கள் மாளிகை தான் பார்த்தால் சூரியனை பார்த்தால் வயற்படியாகவும் வயற்படியை பார்த்தால் சோறாகவும் அப்படி விசித்திரமான மாளிகை கட்டிருந்தாங்க இதை காண பொருட்டாக கணவருக்கு தனியாக வந்தது என் கணவரும் அந்த மாமாவை தகுனி மாமாவை அழைத்துக் கொண்டு அந்த தெரியாது கோயில் இருக்கு ஆனா அம்மாக்கு ஒரு கோயில் இருக்குதான் நீ வேற மாணியா எங்க ஊர்ல யார் தலைவர உங்க ஊர் தலைவர நீ தான் சொல்லணும் நான் ஆடுறேன் அப்படின்னு ஆமா எனக்கு இதான் தெரியும் இது கோயிலுமா எங்க ஊர்ல நானா தலைவர் இப்ப நான் தலைவரா வந்த பிரீட்ல உங்களுக்கு எங்க எல்லாம் எழுப்பிக்கிறேன் தெரியுமா எழுப்பிக்கிறேன் கோயில கடைகாலமா கடைகாலம் எங்க எழுப்பிருக்கிறேன் மலமோட்டுக்கு இதுவா ஈஸியா வந்துருவேன் அவளுக்கு வந்து ஊர் ஊர் உள்ளவே கோயில் இருக்குது எனக்கு கோயில் கட்டுறதுனாக்கா பிரிட்ஜ் ஓரமா மலை ஓரமா கரும் தோட்டு ஓரமா ஆத்து ஓரமா இங்க கட்டுவே எனக்கு கோயில தப்பா நினைக்காது என்னடா இப்ப ஊர் உள்ள கோயில் கட்டுறான்னு வச்சுக்கா ஆமா தலைவர் அஞ்சு கோணி பாட்டில் வாரி கொட்டிக்கிறாரு இங்க இருந்து ஏன் ஊர் உள்ள நெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து நல்லா நிம்மதியாக சருக்கு அடிக்கிறாங்க போதை அரிசனா தாயாடுறாங்க சிகரெட் குடிக்கிறாங்க வெத்தல் பாக்கு போட்டு அங்கேயே துப்புறாங்க அங்கேயே துப்புறாங்க அதே சவுக்கு தோப்பு கரும் தோட்டம் தயல் தோப்புல போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு தோலுக்கு யார் போறது யாரும் வர மாட்டாங்க யாரும் வர மாட்டாங்க வர மாட்டாங்க சுத்தமா இருக்குமா உந்த எங்க சுத்தம் கோயில் ஐயோ யாரும் கழிச்சு பண்ண மாட்டாங்க சுத்தமா இருக்கும் கோயில் தலைமகனாக பிறந்து உனக்கு கண்ணிருந்தா குருடா குருடா பட்டுச்சு
வயசுக்கு தகாதி. என் கணவரோ மனதில் வஞ்சனம் வைத்து கொண்டு அண்ணனுடைய ஓருக்கு அதிகமாக வைத்து ஐந்து கால் மண்டபம் ஏற்படுத்தி அந்த பஞ்சப்பனை வரவழைத்து தூதுமுறையில நிறுத்தி தூது சொக்கட்டை மாறி அவங்க நாடு நகரம் தானது உப்பு தட்டவரோடு பிடித்துக் கொண்டு அவங்க காடோக கானகத்தை ஓட்டி வைத்தார். எப்படி தெரியுமா? பன்னிரண்டு ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஜ்வாசம். இதை கழித்து வந்தால் உங்களுக்கு பாதி நாடு. என் வீட்டுக்கு நல்ல மனசுலே ஏன்னா உயிரோடு இருக்கிறார்களா என்று கணவர் சென்று 6 மாத காலமாகிறது மனமேடா சந்திரமா இருக்கிறா. பயபக்தியோட